Hello aspirants, welcome to Success IAS. In this video, we will talk about a review. So, TNPSC Group 2 and Group 2A General English New Syllabus Suresh Academy la oru book potturukanga Essentials of General English nu and the book oda review venum ketteninga. So in the book na vaangite book vandirche idoda review eppadi irukku appadina nama paakaporam. So book la enna enna irukku appadi na solirren ena ipo nama oru book order pandrom appadina and the book la enna irukku appadi namakku theriyadu. So enna irukku appadi therinjikitta indha book venuma vaangalama venama appadinu ungalal decide panna mudiyum. So in the book yaarla vaangalam yaarku useful ah irukum and idhula என்ன இருக்கு அப்படின்ட்டு இப்ப ரிவ்யூ பார்த்துடலாம். சோ இதான் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி சுரேஷ் அகாடமி வெளியிட்டு இருக்க புக். இது வந்து எசென்சியல்ஸ் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ பேசிக்ஸா ஜென்ரல் இங்கிலீஷ்ல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கவர் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. எஸ்சிஆர்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கட் காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் நியூ சிலபஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 11th, 12th பார்ட் வந்து இதுல ஆட் பண்ணல, 6th இருந்து 10th வரைக்கும் தான் ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த புக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ குரூப் டூ ஏ ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இந்த புக்கை கொடுத்துருக்காங்க. சோ இந்த புக் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இது வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் பேஜ். ஓகேங்களா? புக்கோடைய பிரைஸ் வந்து 300 போட்டிருப்பாங்க, பட் உங்களுக்கு ஆஃபர்ல 150 ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம். பட் இந்த புக்ல என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஸோ பார்ட் ஏ வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட், ஸோ 21 டாபிக்ஸ் இருக்குங்களா, அந்த 21 டாபிக்ஸ் பிளஸ் அடிஷ்னலா இந்த 22nd டாபிக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த சிலபஸ்ல உள்ள பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 22 டாபிக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிலபஸ்ல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் லாஸ்டா வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல அண்ட் பார்ட் பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு போயம்ஸ் 25, அண்ட் பார்ட் சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 ப்ரோஸ் இருக்கும், அண்ட் பயோகிராஃபி ஜெனரல் காம்ப்ரிஹென்ஷன். இதோடைய பேஜ் நம்பர்ஸ் இங்க இருக்குது. ஸோ இப்போ இந்த கிராமர் பார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேசஸ் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே 6th இருந்து 10th வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த ஃப்ரேசஸ் பத்தி கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது மொத்தமாக வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ புக்கில் எங்கெங்கெல்லாம் ஃப்ரேசஸ் பத்தி இருக்குதோ அது எல்லாமே வந்து ஒன்னா கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இன்னொன்று என்ன நீங்க நோட் பண்ணோம் அப்படின்னா புக் பேக் எக்ஸசைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து இங்க உங்களுக்கு சால்வ் பண்ணலை. ஸோ புக் பேக் எக்ஸசைஸ் இதுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ அவங்க சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டைம், ஒரு 1 வீக்கில் வந்து இந்த புக்கை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் கீலாம் ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10-20 days ஆகும். அதனால அந்த ஆன்சர் கீக்கு வேணால் தனியாக ஒரு புக்லெட் மாதிரி வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ஆன்சர் கீ இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி இன்னும் அவங்க கரெக்டான ஒரு டெசிஷன் சொல்ல எப்போ வரும் அந்த மாதிரி மேபி வரலாம், ஆன்சர் கீ வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புக் பேக் குவெஸ்டன் இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த புக் வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. கட் காப்பி பேஸ்மா தான் புக்கில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்போ நம்ம பார்ட் பி பார்ட் சி கூட போயம்ஸ் ப்ரோஸ் வந்து கம்பைலேஷன் மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த புக்கு வாங்க வேணாம். ஏன்னா அதில் இருக்கிறது அதுலேயே வந்து உங்களுக்கு இந்த பார்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதில் இருக்கிறது தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு பிரிண்ட் போடல, அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு புக்காக இருந்தால் போதும், அதுவே 150 ருபீஸில் எனக்கு பிரிண்ட் காஸ்ட்டை விட கம்மியாக தான் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். ஸோ என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் இந்த புக்லேயும் இருக்குது. கிராமருக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சினனிம்ஸ் டாப்பிக்கில் புக் பேக்கு என்னென்ன இருக்குதோ அது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் க்ளாசரி எல்லாமே கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் வந்து அந்த க்ளாசரி பார்ட்டெல்லாம் வந்து கொடுக்கல, தனியாக கொடுக்கல, மிஸ் ஆகுது. ஸோ சினனிம்ஸ் ஆன்டனிம்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் புக்கில் என்ன இருக்கோ அது மட்டும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் புக் பேக் ஆன்சர்ஸும் இதில் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஆசான் பப்ளிகேஷனோட வெங்கட்ரமன் சரோட புக்கை பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, போயமுக்கும் சரி அண்ட் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் குவெஷ்சன்ஸ் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த புக்கில் வந்து அந்த மாதிரி கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் குவெஷ்சன்ஸ்க்கு ஆன்சர் இருக்கும், இங்கே ஆன்சர் கீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆன்சர் கீன்னு இருக்கும். அடிஷ்னல் குவெஷ்சன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அந்த புக் அண்ட் க்ளாசரி பார்ட்டு சம்மரி பார்ட்டும் வந்து இப்போ ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேட் வரக்கூடிய புக்ஸில் வந்து அந்த சம்மரி பார்ட்டும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் குவிக் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த புக்கில் மிஸ்ஸிங் தான். ஜஸ்ட் எஸ்சிஆர்டி புக் மட்டும் கொடுத்துருக்காங்க இவங்க. அதாவது இங்கிலீஷ் புக்ஸு 6th இருந்து 10th வரைக்கும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு 6th இருந்து 12th வரைக்குமே கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி தான் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஆன்சர்ஸ் வந்து இன்னும் இவங்க சால்வ் பண்ணி ஆன்சர் கீ கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்படி தான், சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் எங்கெங்கே இருக்கோ அது டாபிக் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு புக்கில் இருக்கிறது கண்டென்ட் வந்து தனியாக வந்து பிரிண்ட் போட முடியல, புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்ட் ஏ இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டென்சஸ்ஸு, வாய்ஸஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் கவர் ஆகிறத கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான், கிளாசரியும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்கலாம். அதுக்கு நீங்கள் நம்மளுடைய பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கோங்க, அது ஃபுல்லாகவுமே கொடுத்துருக்கேன். ஒரு 930 ப்ளஸ் கிளாசரி அதில் இருக்கும். ஸோ இது வந்து கிராமர் பார்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், அரௌண்ட் ஒரு 235 பேஜஸ் இருக்குது இந்த புக்கில். அதில் பாதி வந்து உங்களுக்கு கிராமர் பார்ட், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு. அண்ட் கிராமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th புக்கில் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து கிராமருக்கு மட்டும் வந்து நீங்கள் 10th ஸ்டாப் பண்ணிடாதீங்க, 11th 12th வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மேபி அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராமர் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும். குவெஷன்ஸ் டஃப்பாக கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பார்ட் பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போயம்ஸ் இருக்குங்களா? ஸோ அந்த போயம்ஸில் ஃபஸ்ட் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டாப்பிக்கு. அதில் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒவ்வொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கும், சில டாபிக்ஸ் வந்து புக்கில் இருக்காது இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில், அதையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க, அது எந்த போயம்லேருந்து அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிமிலி, மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 22 கொடுத்துருக்காங்க. ஓ, டிரான்ஸ்ஃபர் எபிதெட்டு, அதுக்கப்புறம் ஆந்த்ரோபோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஒரு 22 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே போயம் பார்த்தீங்க அப்படின்னா போயம் ப்ளஸ் வந்து அந்த அபவுட் ஆத்தர் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்ரிசியேஷன் குவெஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு அந்த அடிஷ்னல் புக் பேக் குவெஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே கொடுக்கல, ஓகேங்களா? ஸோ போயம்ஸ் இப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் போயம் அண்ட் ஆத்தர் பற்றி. அண்ட் அடிஷ்னலாக போயமுக்கு பின்னாடி ஒரு போயம் இருக்கும், அதெல்லாமும் வந்து இங்கே ஆட் பண்ணலை, சிலபஸில் இருக்கிறதுக்கு மட்டும் புக்கில் இருந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 25 போயம்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, போயம் அபவுட் ஆத்தர் இது மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து புக் பேக் குவெஷன்ஸ், அப்ரிசியேஷன் குவெஷன்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் தனியாக கொடுக்கல. அடுத்து பார்ட் சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி பார்ட் இருக்கும் பார்த்தீங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், புக்கில் அந்த லெசன் இருக்கும்னா அந்த புக் லெசன் ப்ளஸ் ஆத்தர் பற்றி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோஸ்க்கும் கொடுத்துருக்குறாங்க, அடிஷ்னலாக வந்து புக் பேக் குவெஷன்ஸ் அப்படின்றது இதில் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் பார்ட் சியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோகிராஃபி அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். பயோகிராஃபிஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகாத்மா காந்தி, நேரு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பாயிண்ட் பை பாயிண்ட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்கள் ஏற்கனவே வந்து சுரேஷ் அகாடமி பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி புக்ஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க, பயோகிராஃபிஸ் பற்றி பார்ட் பி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயோகிராஃபிஸு, இது வந்து இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தி பற்றி, ஜவஹர்லால் நேரு பற்றி, சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்தது அதே தான், ஓகேங்களா? லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். காம்ப்ரிஹென்ஷன்னா ஒன்றும் இல்லை, எப்பயுமே வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுலேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து க்வெஷ்சனுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து இவ்வளோ பெரிய பேராகிராஃப், ஒரு லெசன் அளவுக்குலாம் வந்து பேராகிராஃப் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏற்கனவே பார்ட் ஏ சிலபஸில் இருந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ் ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4-5 லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு க்வெஷ்சன் கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய பேராகிராஃப் கொடுத்து 4-5 க்வெஷ்சன் ஒரே டாப்பிக்லேருந்து கேட்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஸோ இது வந்து காம்ப்ரிஹென்ஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 242 பேஜஸ் இருக்குது இந்த புக்கில். அண்ட் உங்களுக்கு புக்கு கண்டென்ட் என்னவோ அதுதான் மேக்ஸிமமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ புக் காஸ்ட் வந்து 150 ருபீஸ் போட்டிருக்காங்க, அவங்க வெப்சைட்டில் வாங்கிக்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
ஸோ ஓவராலாக இந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி சிலபஸில் இருக்கிறது உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஷன்ஸ் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. புக் பேக் குவஷன்ஸ் வந்து பார்ட் பி அண்ட் பார்ட் சிக்கு சுத்தமாக கொடுக்கல. பார்ட் ஏக்கு பார்த்தீங்கன்னா புக் பேக் குவஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அதுக்கு ஆன்சர்ஸ் இல்லை, ஓகேங்களா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோகிராஃபி அண்ட் லாஸ்டாக காம்ப்ரிஹென்ஷனுக்கு சில ஃபேக்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. கிராமர் பார்ட்டுக்கு 11th 12th வந்து இதில் ஆட் பண்ணல. ஸோ இதான் வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இந்த எஸ்சிஆர்டி புக்கில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இவங்க. ஸோ டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக் வந்து ஆட் பண்ணல. அடிஷ்னலாக ஒரு 10 days ஆகியிருந்தாலும் புக் பேக் ஆட் பண்ணியிருந்தால் புக் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். புக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எவ்வளோ டேஸில் புக்கு வந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து February 10 வந்து நான் ஆர்டர் பண்ணேன், எனக்கு புக்கு வந்து February 15 வந்து கையில் கிடச்சிது, அதாவது நேற்று கிடச்சிது. ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 5 to 6 days ஆயிடுச்சு புக் கிடைக்கிறதுக்கு. ஸோ டோட்டலாக இதான் இருக்குது இந்த புக்கு. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் வாங்கலாம் வாங்க வேணாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்த பார்ட் ஏ, பார்ட் சி அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட்டு போட்டிங்க ஆல்ரெடி, ஏன்னா நம்மளே கொஞ்சம் PDF ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் இது வந்து கம்பைல் பண்ணி. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட்டு போட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வாங்க வேணாம், ஏன்னா அதில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த புக்கில் புக்காக போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, எஸ்சிஆர்டி கண்டென்ட், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஆசான் பப்ளிகேஷனுடைய புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா இதை விட அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்களும் வந்து வாங்க வேணாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சம்மரி பார்ட்லாம் கொடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே உங்ககிட்ட எதனா மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷ்க்கு இந்த புக்கு வாங்க வேணாம். மேபி இன்னொரு 2 weeks அப்புறம் அவங்க ஆன்சர் கீலாம் போடுறாங்க அப்படின்னா வேறு எதாவது இந்த புக்கில் அப்டேஷன் பண்ணால் நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இல்லை, எனக்கு எது வரைக்கும் எந்த புக்குமே எந்த மெட்டீரியலும் உங்கள் கையில் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதான் இந்த புக்கோடைய ரிவ்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ் இன் லைஃப். தேங்க்யூ.